நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோல வரிசையா நம்ம இதை பார்த்துட்டு வரோம் இல்லையா, ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் இரண்டு மூன்று வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நான்காம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதால் என்ன பலன்? பொதுவாகவே மறுபடியும் சொல்றேன், ஒன்றாம் இடத்தில் கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு தான். எப்பொழுதும் முழுமையான ஜோதிட அமைப்புகளை உணர வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய நட்பு, நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சுற்றுமூல அமைப்புகள், கிரகங்களுடைய நட்பு உறவு பகை இது போன்ற விஷயங்களை, பகை நீச்சம் போன்ற அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு வரும். பாவக சுபத்துவம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய ஒரு துணை அமைப்பாகத்தான் தற்போது ஒன்றாம் இடத்தில் இருந்தால், இரண்டாம் இடத்தில் இருந்தால், மூன்றாம் இடத்தில் இருந்தால், நான்காம் இடத்தில் இருந்தால் அப்படின்றத வர்றேன். ஆக அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, நான்காம் இடத்துடைய உயிர் காரகத்துவம், மாதா ஒரு பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்னையை தாயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான்காம் இடத்தை தான் பார்க்கணும். நான்காம் இடம் என்பது மாதா காரகன் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்கார சந்திரனுடைய உயிர் காரகத்துவ இடம். நான்காம் இடத்தின் மூலமாக ஒருவருடைய ஜாதகத்தின் நான்காம் இடத்தின் மூலமாக அவருடைய அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த இடம். அதாவது 12 லக்னங்களை பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, 1, 2, 3 இந்த கழுத்திற்கும் இதற்குமான இடைப்பட்ட பகுதி, கழுத்திற்கும் நெஞ்சுக்குமான இடைப்பட்ட பகுதியில் இப்போ இந்த நான்காம் இடத்துடைய அமைப்பை வச்சுதான், அதாவது ஒருவர் கிரிக்கெட் விளையாடுவாரா ஃபுட்பால் விளையாடுவாரா, விளையாட்டிலே அவர் என்ன விளையாடுவார் அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. முழங்கால் பகுதி வலுவாக இருக்கிறதா, கைகள் வலுவாக இருக்கின்றனவா, தொடைப்பகுதி வலுவாக இருக்கின்றனவா, அடிப்பாதத்தை, இப்போ ஃபுட்பால் அப்படின்னு சொன்னால் பாதத்தை கொண்டு விளையாடக்கூடிய ஒரு அமைப்பில் பாதத்தை பற்றிய 12 பாவகமும் கால புருஷனுடைய 12 இடமான மீனமும் சுபத்துவமாக இருக்கு. இப்போ நான் சொல்கிற விதி ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பக்காவாக இருக்கும். ஆக ஒன்றை பொருத்தி பார்க்கும் பொழுது எண்கள் எப்போது இங்கே தேவைப்படுகிறது, நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஆறாம் இடம்ன்றது எப்போது தேவைப்படுகிறதுன்றதை இப்போ நான் ஒரு நான்கில் கிரகங்கள்ன்றத பொதுவாக சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் நானும் சொல்லி சொல்லி எனக்கே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. கண்டிப்பாக கூடிய விரைவில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்போம். எல்லாருக்குமே அந்த பரவலாக போகணுன்ற சில செட்டிங்ஸை பண்ண முடியலன்றதுனால தான் கொஞ்சம் தாமதமாகுது. ஏன்னா இது வரைக்கும் iOS ஆப் நம்ம கொடுக்க முடியல. அந்த iOS-க்கு பதிலாக வெப்பில் வந்து எல்லாரையுமே கொண்டு வர மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது முடியும் போது நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கும். அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இப்போது நான் சொன்ன சில சூட்சும விஷயங்களை அப்படியே ஒரு ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பேன். ஒரு ஒரு 20 நிமிட வீடியோக்களில் எல்லாவற்றையும் உணர்ந்து விட முடியாது. ஆயினும் இப்போது நான் சொன்னது போல் சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் கிரிக்கெட் விளையாட்டு வீரனாவான், அப்போ அந்த விளையாட்டு வீரனாவான் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. அந்த விளையாட்டில் எதை விளையாடுவான் அப்படின்னா, கைகளை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டா, கால்களை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டா, அதற்கான உறுப்புகளின் அடிப்படையில் எதை எப்படி பிரித்து பகுத்து பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான சில விதிகள்லாம் இருக்கின்றன. அப்போது அதை பார்ப்போம். வரிசைப்படி நான்காம் இடம், நான்காம் இடம் வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், கல்வி இது போன்றவைகளை குறிக்கின்ற கிரகம். அந்த பொதுவான மொத்தமான விஷயங்களை தான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு நான்காம் இடத்துல என்ன பார்க்கலாம்னு, காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள்னு எடுத்துக்கிட்டா, ஆதிபத்தியங்கள் என்பது வீட்டை குறிப்பது, காரகத்துவம் என்பது கிரகத்தை குறிப்பது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆதிபத்தியம் வீடு, நான்காம் வீடு, நான்காம் வீடு எதை தருமோ அதை நாம் ஆதிபத்தியம் என்போம். நான்காம் வீட்டு அதிபதி எதை தருவாரோ அதை காரகத்துவம் என்போம். இவ்வளோதான் வித்தியாசம். கிரகம் தருகின்ற செயல்கள், ஒரு கிரகத்தின் செயல்கள், ஒரு கிரகத்தின் பலன்கள் காரகத்துவங்கள் எனப்படுகின்றன. அது அந்த வீட்டின் பலன்களை குறிக்கும் போது, ராசி வீட்டின் பலன்களை குறிக்கும் போது ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீடு தருகின்ற அமைப்பை குறிக்கின்றன. இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்போ நான்காம் வீடு எதை தரும்? அம்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம். நல்ல அம்மா, அம்மாவில் நல்ல அம்மா கெட்ட அம்மாலாம் இல்லை, எல்லாமே அம்மா தான். நம்ம தான் நல்ல பிள்ளை இல்லை, நல்ல கெட்ட பிள்ளை. தாய் எப்போதுமே ஒரு, ஆனால் தாய் எப்போதுமே நல்ல தாயும் கிடையாது, கெட்ட தாயும் கிடையாது. தாய் தாய் தான், அதில் வந்து ஒன்றும் மாற்றமே கிடையாது. நாம் தான் தாய்க்கு வேணால் நல்ல பிள்ளையாக கெட்ட பிள்ளையாக இருக்கலாம்.
ஆக எல்லோருக்குமே நல்ல தாய் தான் இருக்கிறார். அந்த தாயை நாம் எப்படி வைத்து கொண்டிருப்போம், அந்த தாய் நம்மால் எப்படி இருப்பார், நம்முடைய ஜாதகப்படி அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நான்காம் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். நான்காம் இடம் முதன்மை உயிர் காரகத்துவமான தாயகம். அடுத்து ஒரு மனிதன் நல்ல வசதியான வீட்டில் வாழ்வானோ, அருமையான நல்ல வீடு கிடைக்குமா, வீடு வாகனம் லக்ஸரியஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆடம்பரமான வீடு வாகனம், அவனுடைய கல்வி, சில பேர் வந்து ஆரம்ப கல்வி உயர்கல்வி இதற்கு வந்து 4, 2, 9 சொல்லுவாங்க. இந்த ரெண்டுலேயும் ஒருத்தர் கல்வியை சொல்லுவார், 9 இடத்துலையும் ஒருத்தர் உயர்கல்வி மேற்படிப்புன்னு சொல்லுவார். இதெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்தமான கல்வின்னு வந்துட்டாலே 4 இடத்தையும் புதனையும் நீங்கள் பார்த்து விட வேண்டும். 4 வீடு தன் சுகம். தன் சுகம்ன்றதுல தன்னுடைய ஆரோக்கியமும் இருக்கு. ஆரோக்கியம்ன்றதும் வேற, நோயின்றது வேற இல்லையா. சுகத்திற்காக நீங்கள் செய்கின்ற செலவு, சுகத்திற்காக நீங்கள் செய்கின்ற அத்தனை செலவுகள் அமைப்பையும் 4 இடத்தை தான் பார்க்கணும். 4 இடமும் 5 இடமும் ஒழுக்கத்தை குறிப்பன. 4 இடமும் 5 இடமும் ஒருவருடைய ஒழுக்கத்தை குறிக்கும். பெண்களுக்கு கற்பு கற்புன்னுவாங்க, இதெல்லாம் வந்து லேசாக பார்க்க வேண்டியது. அதை விட காரகத்துவம், எந்த இடத்துல ஆதிபத்தியத்தை பொருத்தி பார்க்க வேண்டும், எந்த இடத்துல காரகத்துவத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பின்படி 4 இடத்தின் முதன்மை ஆதிபத்திய விஷயங்கள் தாயார், வீடு, வாகனம், தன் சுகம், அது எந்த பாவகம் அப்படிங்கிறதையும் பொறுத்து. அடுத்து பாவக சுபத்துவத்தை சொல்கிறேன் இல்லையா. ஆக ஜோதிடன்றதே கொஞ்சம் தலை சுத்தம், என்னடா அந்த மனுஷன் எப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரேன்ட்டு கொஞ்சம் புரியும் பொழுது தான், அந்த பிடிபடும் பொழுது தான் அந்த நல்ல இனிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தம். காம்பினேஷன்ஸ் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். 4 பாவகம் காலபுருஷனுடைய 4 பாவகம், எந்த வீடு 4 பாவகமாக இருக்கிறது, அந்த 4 பாவகத்தின் உயிர்காரகத்துவமான சந்திரன் எப்படி இருக்கிறார், 4 பாவகத்தின் ஜடக்காரகத்துவம் அப்புறம் என்ன, சுக்கரன், வீடு வாகனம் சுக்கரன், இன்னொரு ஜடக்காரகத்துவமான கல்வியின் அதிபதியார் புதன். ஆக ஒரு பாவகத்தோடு 3-4 விதமான, என்ன சொல்லப்போனா சில நிலைகளில் ஒரு பாவகத்தோடு எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்வார்கள். அப்போ ஒரு பாவகம் எவ்வாறு இருக்கிறது, அந்த பாவகத்தின் அதிபதிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், ஒரு பாவகம் எந்த நிலையில் இருக்கிறது, அந்த பாவகத்தின் அதிபதிகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த பாவகத்திற்கு ஒரு அதிபதி தான், அந்த பாவகத்தின் அதிபதி ஒரு அதிபதி எப்படி இருக்கிறார், காலபுருஷனுடைய அந்த பாவகத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், அந்த பாவகத்துடைய காரகங்கள் உள்ளே என்னவாக இருக்கிறது, அந்த காரக அதிபதி இப்போ நான் சொன்ன மாதிரி. அப்போ 4 வீட்டுக்குள்ள முதன்மையாக 3 முக்கிய கிரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும், மாதா காரகம் என்று சந்திரன், அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், 4 வீடு 4 பாவகாதிபதி, 4 வீட்டின் காரக அமைப்பான சந்திரன், வீட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரன், கல்வியை பற்றி வாகனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரன், அதிலேயே ஆட்களை வெற்றி ஏற்றி செல்லும் வாகனமா, பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனமா, ஆட்களை ஏற்றி செல்லும் வாகனம் சுக்கரன், பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம் சனி. ஆக இவ்வளவுக்கும் நம்ம வந்தோம். இப்போ இந்த அமைப்பில் கல்விக்கு அதிபதி புதன். ஆக ஒரு மனிதனுடைய 4 பாவகத்தை வைத்து அவர் சுகத்திற்காக செலவு பண்ணுகின்ற சில விஷயங்கள், அவருடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய், வீடு, வாகனத்தை குறிக்கலாம். ஆக இந்த அமைப்பில் 4 வீட்டை பற்றி பார்த்துட்டோம். அப்போ 4 வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம், 4 வீடு கேந்திரம் என்று சொல்லப்படுகிறது. கேந்திரங்களில் சிறு கேந்திரம் எனப்படுவது 4 வீடு, நடுகேந்திரம் எனப்படுவது 7 வீடு, பெருங்கேந்திரம் எனப்படுவது 10 வீடு. அப்போ 4 வீட்டில் சிறு கேந்திரம் தர்மகரம் அடிக்கடி சொல்லவும் பாருங்கள், தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு 50% இணையான 50% யோகத்தை 4 அதிபதியும் 5 அதிபதியும் இணைந்திருந்தால் தருவார்கள் அப்படிங்கிற மாதிரி சிறு கேந்திரம். தொழிலின் அமைப்பில் ஒரு 10 பாவகம் உங்களுக்கு எத்தகைய வருமானத்தை நன்மைகளை கொடுக்குமோ அதில் பாதி அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான பாவகம் இந்த 4 பாவகம், ஒரு கேந்திர அமைப்பு. ஆக அந்த கேந்திரத்தில் இருந்தால் என்ன, ஒரு பொது விதியை இங்கே கொண்டு தான் இணைச்சி பார்த்தோம்னா, பாவர்கள் இயற்கை பாவர்களான சனி, செவ்வாய், சூரியன், அரைப்பாவம் சூரியன், பாவியருடன் சேர்ந்த புதன், சூரியனோடு சேர்ந்த புதன், சுபர்களோடு சேராத புதன், பாப கிரகங்கள் 4 இடத்தில் இருக்கிறது பொதுவான விதி நல்லது, சுபகிரகங்கள் 5 இடத்தில் இருக்கிறது பொதுவான விதி நல்லது. ஆக பாவர்கள் 4 இருந்தால் நல்லது, அதே பாவர்கள் 4 நட்பு நிலைமையோடு இருந்தால் நல்லது. இப்படி தான் வரணும். நீங்கள் ஒரு விதியை வந்து எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத ரொம்ப இதாக கொண்டு வந்தோம். 4 ஆட்சி உச்சம் இதெல்லாம் 2. பாவர்கள் 4 இருந்தால் நல்லது, இந்த விதியின் மறைவில் சுபர்கள் 4 இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது.
இதைத்தான் பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன், ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அதாவது பாவர்கள் கேந்திரங்களில் இருந்தால் நன்மை, சுவர்கள் கோணங்களில் இருந்தால் நன்மை அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் அப்படியே தலைகளை இவற்றை திருப்பி போட்டு கொண்டால், கேந்திரங்களில் சுவர்கள் இருந்தால் நன்மை அல்ல, கோணங்களில் பாவர்கள் இருந்தால் நன்மை அல்ல அப்படிங்கிற ஒரு தத்துவம் மறைந்திருக்கிறது. இதுதான் பாதகாதிபதி தத்துவம். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களில் இதைத்தான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய சிற்றறிவு கற்றிய வரையில், என்னுடைய ஆய்வின் முடிவில் பாதகாதிபதி எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அந்த ஆர்டிக்கலில் போய் எழுதியிருக்கிற பாருங்க. இப்போ அந்த இடத்துல கேந்திரத்தினுடைய முதல் நிலை, முதல் கேந்திரம் நான்காம் இடம்ன்றதுனால இந்த இடத்துல இதை பற்றி சொல்கிறேன். ஆகவே நான்காம் இடத்தில் பாவர்கள் அமர்ந்திருக்கிறது நல்லது, சுவர்கள் அமர்ந்திருக்கிறது நல்ல விதமான பலன்களை தராது. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கின்ற மாதிரி அடுத்து இப்போ எந்தெந்த கிரகம் இருக்கின்ற மாதிரி வந்துடுவோம். பொதுவான இதை முதல் சொல்லிடுறேன். நான்காம் இடத்தில் கேந்திரங்களாகி பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன், தேய்பிரை சந்திரன், ஒளி இழந்து கொண்டிருக்கின்ற ஒளியை நோக்கி, அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒளி இழந்த சந்திரன், அதன் பிறகு பாவியருடன் சேர்ந்திருக்கின்ற புதன், சுவரோடு சேராத புதன், இந்த நால்வரும் நான்காம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க. அது அந்த அமைப்பு கேட்டார் போல. அதற்கப்புறம் சுபத்துவம்னு வந்துடணும். எதுலேயுமே ஒரு ஹைலி கடைநிலை அமைப்பாக நம்ம சுபத்துவம் சுற்றுமாவோடு அந்த அமைப்புகளை பாவத்துவத்தை பார்த்து விட வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னதமான அமைப்புகள், உன்னதமான இது தெரிய வரும், உண்மைகள் தெரிய வரும். சரியா? அப்போ முதல்ல சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்லது. அவர் அங்கே பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். எந்த இடத்துல ராசிக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறாரோ அவருக்கு மிகவும் பிடித்தமான நட்பு வீடாக அது இருந்தால், அப்போ சூரியனுக்கு பிடித்த வீடு என்ன? மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம். அவருடைய வீடு அது நான்காம் வீடாகி அவர் இருக்கும்போது நல்ல பலன்களையே செய்வார். கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ஆறு இடங்களில் சூரியன் இருந்து அவைகள் நான்காம் இடமாக இருக்கும் பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்லது. ஆயினும் சூரிய கிரகம் 3, 6, 10, 11 ஆகிய இந்த இடத்துல இருக்கிறது தான் முதன்மையாக சூரியன் நல்ல பலன்களை எங்கே செய்வார்? 3, 6, 10, 11 செய்வார். அதற்கடுத்த இரண்டாம் நிலையாக நான்காம் இடம் கேந்திரம் என்பதால் அவர் பாதி சுபர் பாதி அசுபர் என்பதால், அதாவது பாதி பாதி தான், சூரியன் வந்து பாதி பாதி. அதனால நான்காம் இடத்துல சூரியன் தன்னுடைய பத்தாம் வீட்டை தொடர், அதாவது தலைமை தாங்கக்கூடிய இடமான பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால நான்காம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் ராசிக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தோடு அமரும்போது அவர் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற நிலைமையில் நட்பு ஆட்சி உச்சம் வீடுகளில் அவர் இருந்தால் நல்ல விதமான பலன்களை செய்வார். அந்த இடங்கள் வந்து வேறு விதமான பகை நீச்சம் மாதிரியான இடங்களாக இருக்கும்போது நன்றாக இருக்காது. அதே மாதிரி மாதா காரகனாகிய சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கிறது ஒரு நிலையில் தவறு, இன்னொரு நிலையில் சரி. ஜோசியமே இப்படித்தான் முரண்பட்டு தான் வரும். காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்லதில்லை. கூடுதலாக அவர் இங்கே திக்பலம் அடைவார். இன்னொன்று சொல்லிடுறேன், சூரியன் அங்கே திக்பலத்தை இழப்பார். சூரியனுக்கு பத்தாம் இடம் தான் திக்பலம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுகின்ற பாவர்கள் நேரடியாக ஆட்சி உச்சத்தை அடையக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் திக்பலம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய நல்ல நன்மையை செய்வார்கள் அப்படிங்கிற அமைப்பில் சூரியன் நான்காம் இடத்துல திக்பலம் இழப்பார் அப்படிங்கிறதுனால அவர் இப்போது நான் மேலே சொன்ன கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம் இந்த இடங்கள் நான்காம் இடமாகி இருக்கும்போது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணுவார். ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் செய்வார். மற்ற பகை வீடுகளில் அவர் இருக்கக்கூடாது. சுபத்துவமாக சுக்கரனுடைய துலாம் சுபத்துவமாக இருக்கணும். நீச்சமானாலும் பரவாயில்ல, நீச்சம்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நிச்சமானாலும் சுக்கரனுடைய நிலைமை குருவின் பார்வை அப்படி அப்படின்றது நல்ல பலன்களை தான் செய்வார். நிச்சயமாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஆகாத வீடுனா மகர கும்பம் தான், ஒளி இழந்த இருள் வீடுகள். அவருடைய ஒளி கடைசியாக போய் சேர இயலாத வீடுகளான மகர கும்பத்தில் அவர் டிஸ்டர்ப் ஆவார். அப்போ கூட மாசி மாதம் கும்பத்தில் பிறந்து சுபத்துவமாக இருந்தால் தலைமை பண்பை தருவார். ஏன்னா தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு இல்லையா, மாசி மாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. விருச்சிக லக்னம் நான்காம் வீடு, சிம்மத்தை பார்ப்பாரே, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் தான் வலுப்படுத்துமே அரசு அமைப்புகள் கிடைக்கும். மாசி மாதம் பிறந்தவங்க நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிற அமைப்பு, மற்ற கிரகங்கள் லக்னாதிபதியின் அமைப்பை பொறுத்து உண்டு. அதனால் நான்கில் சூரியன் இருப்பது இப்போது இந்த ரெண்டாவது, நான்கில் சந்திரன் இருப்பது அங்கே அவர் திக்பலம் அடைவார். சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவர் காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளை செய்ய மாட்டார். ஒரு ஒரு விதியை வந்து திருப்ப திருப்ப நான் சொல்கிறேன்னா உங்கள் மனசில் பதிய வைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நான்கில் சந்திரன் பாவத்துவமாக இருந்தால் தாயை கெடுப்பார். உயிர் காரகத்துவமான காரகனாசி காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் தாயை கெடுப்பார். அதே சந்திரன்
ஒளி நிறைந்த சந்திரனாக, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக, குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது தாயை கெடுக்க மாட்டார். தாயின் உயிர்காரகத்துவத்தை கெடுக்க, தாய் என்ற ஒரு அமைப்பை கெடுக்க மாட்டார். சந்திரன் நான்கில் இருக்கிறது, கெட்டே போனாலும் திக்பலமா இருப்பார். ஆனால் அந்த திக்பலம் எங்கே முழுமையாக பலன் தரும்? அவர் பாவராக இருக்கும் பொழுது, அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் இந்த இந்த நிலைமையில நான்காம் இடத்துல இருந்தார்னா ஒரு நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். சரி, அடுத்து ஆக இதை எப்படி நீங்கள் பார்க்கணும், சூரியனும் சந்திரனும் நட்பு கிரகங்கள். குரு அணி கிரகங்களுக்கு சந்திரன் நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர். கும்பலக்கணத்திற்கு நான்கில் உச்சமாக இருக்கிறது நல்லதில்லை. இப்படிலாம் பொருத்தி பார்க்கணும். கும்பலக்கணத்திற்கு அவர் நான்கில் போய் உச்சமாவார், இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அவர் நல்லதில்லை. அவருடைய லக்னமான சந்திரன், நண்பருடைய லக்னமான கடகம் சிம்மம். இப்போது நான் சொன்ன மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இவர் நான்காம் இடத்துல திக்பலமாகி கூடுதலாக சுபத்துவம் அடைந்திருந்தால் காரகோ பாவனாஸ்தியை செய்யாமல் தாயை நன்றாக முன்னிறுத்தி தன்னுடைய மனமும் நன்றாக இருக்கிறது. சந்திரன் வலுத்தால் திடமான நல்ல மனது, ஒரு நல்ல டெசிஷன், ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே நான்காம் இடத்துல சுபத்துவமாக நான் சொன்னதை போல அந்த குரு அணி லக்னங்களுக்கு மட்டும் அவர் நன்றாக இருப்பது நல்லது. கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறது நல்ல பலன்களை செய்யாது, ஆதிபத்திய கெடுதல்களை செய்யும். ஆதிபத்தியத்தை வச்சுதான் நான்காம் அதிபதி, நான்காம் வீடு, நான்காம் வீட்டில் எப்படிப்பட்ட கிரகம் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பார்க்கணும். மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் நான்காம் அதிபதியாகி அவர் வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் மாறுபாடான சாதகமற்ற பலன்களை தான் தரும். ஆகவே சுக்கர அணி லக்னங்களுக்கு அவர் வந்து நல்ல பலன்களை தரமாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்து செவ்வாய், செவ்வாய் நான்காம் இடத்துல பாவக்கிரகமாகி முக்கால் பாவரான செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் அங்கே நட்பு நிலைமைகளில் தான் இருக்கணும். ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தா கொஞ்சம் கொடூரமான பலன்களை செய்வார். ஏன்னா நான்காம் வீட்டில் இருக்கிறவர் நேராக பத்தாம் வீட்டை பார்ப்பார். நான்காம் வீட்டில் இருக்கிற கிரகம் பத்தாம் வீட்டை பார்க்கும். இப்போ நான்காம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அது வந்து லக்னத்தை பார்க்கணும்னா சனி மட்டும்தான். அதையும் அந்த பார்வை அமைப்புகளையும் நம்ம பார்த்தோம். நான்காம் வீட்டில் இருக்கணும்னா ஒரு பத்தாம் வீட்டில், அது இப்போ சனியில் வரும்போது பார்ப்போம். செவ்வாய் பாவக்கிரகம் என்பதால் அவர் வந்து நான்காம் வீட்டில் ஒரு நட்பு நிலைமைகளில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல நன்மைகளை செய்வார். ஒரு கேந்திரமாக இருக்கிறது. இன்னொன்று, அவரும் திக்பலம் இழப்பார். சூரியனைப் போலவே இங்கே திக்பலம் இழக்கின்ற கிரகங்கள், நான்காம் இடத்தில் திக்பலம் இழக்கின்ற கிரகங்கள் ரெண்டு. பாவக்கிரகங்கள் திக்பலம் அடைவதே மிகப்பெரிய நன்மை, ஸ்தானபலம் அடைவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய செயல். அப்படி ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தானபலத்தை அவைகள் அடைந்திருந்தால், அவைகள் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல பலன்களை செய்யும். இல்லாவிட்டால் வேறு விதமான ஒரு சாதகமற்ற பலன்களைத்தான் செய்யும். ஆகவே நான்காம் இடத்தில் செவ்வாய் நட்பு நிலைமைகளில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்வார். எந்த நேரத்திலையும் இவர் இங்கே சனி ராகு போல ஒரு ராகு பாபகிரகங்களோடு செவ்வாய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். சரியா? அடுத்து புதன். இப்போது நான் சொன்னதை போல சுபருடன் சேராத பாவியருடன் சேர்ந்த பாபத்தன்மையுள்ள புதன் நான்காம் இடத்துல இருக்கலாம். சூரியனும் புதனும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கலாம். ஒன்று நான்கு எட்டுல, ஒன்று நான்கு எட்டுல சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் ஒன்று நான்கு எட்டுல புதாதித்ய யோகம். சூரியனோடு சேராம தனித்து மட்டும் இருந்தால் அவர் முழுச்சுவராக இருப்பார். முழுச்சுவராக இருப்பது அவர் இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம். அதனால நான்காம் இடத்துல தனித்து புதன் இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை தராது. ஆயினும் வந்து இங்கே காரகோபாவனாசி பிரகாரமும் வந்து புத்திசாலித்தனம் அடிபடும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆயினும் மிகப்பெரிய கெடுதல்கள் இருக்காது. ஏன்னா கலந்த ஒரு பச்சவந்தி கிரகம் தான், கலப்பு தன்மை உள்ளவர் தான் வந்து இவர் புதன். அதனால நான்காம் இடத்தில் புதன் பாவியரோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல பலன்களையும், சுபரோடு சேர்ந்து இருக்கும்போது குறைவான பலன்களையும் தருவார். ஆனாலும் சுபத்துவம் தான் வலிமையானது அப்படிங்கிறதுனால பெரிய கெடுதல்கள் இருக்காது. சரி, நான்காம் இடத்துல அடுத்த குரு கேந்திராதித்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக. அதிலும் குறிப்பாக கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடத்துலையும், இன்னொரு தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடத்துலையும் அவர் இருக்கவே கூடாது. நான்காம் இடத்துல சுபராகி அவர் இருக்கும்போது அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுமையாக செய்வார். அந்த அப்படி நான்காம் இடத்துல அவர் இருந்தால் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது சிறிது சேதப்பட்டிருப்பது, வேறு விதமான கேதுவோடு சேர்ந்திருப்பது, அதுக்காக பாவத்துவம் இருக்கக்கூடாது. சனியோடு சேர்ந்து குரு ராகுவோடு சேர்ந்துட்டாம சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில சுத்தமாக அவரே போய் டெட்டாகி போயிடுவார். அப்போ அவர் தானும் கெட்டு நல்லபுரணையும் செய்யணும்னா அவர் இங்கே கேதுவோடு சேரணும், ராகுவோடு சேரக்கூடாது. அதுதான் கேள யோகம்னு சொல்லுவோம். கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் இன்னொரு பாவரான செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்கல யோகம், அந்த மங்கள யோகம் உண்டாகி நல்ல பலன்களை செய்யும். ஆகவே நான்காம் இடத்தில் குரு இருப்பது நல்லதல்ல. அவர் நட்பு நிலைகளில் இருக்கும்போது ஓரளவுக்கு பலம் தருவார். என்ன இருந்தாலும் ஒரு மாபெரும் சுவர் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில், அப்படி இருந்தால் என்ன பலன், சிறிது சேதப்பட்டிருக்க வேண்டும், பாவத்துவம் அடைந்திருக்கக்கூடாது, சனியோடு சேரக்கூடாது. சனியோடு சேர்ந்தால் ஆன்மீக உணர்வு கொடுத்துருவார். மற்றபடி இது இருக்கிற இடத்திற்கேற்றாற்போல தான் பலனை நீங்கள் பார்க்கணும். மற்ற விஷயங்களையும் பொருத்தி பார்த்து நான் சொல்வது பொதுவான விதிகள்.
ஆனாலும் இது வந்து மற்ற இடங்களில் நீங்கள் கற்றுக்கிறத விட இது கொஞ்சம் துல்லியமாகவே இருக்கும். ஆக நான்காம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அவர் அங்கே கேதுவோடு சேர்ந்திருந்தால் அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஆட்சியாக இருந்தால் அடிபட்டு நல்ல பலன்களை செய்வார். சனி ராகுவோடு சேருவது நல்லதல்ல. ராகுவோடு சேர்ந்தால் குரு தானே வலுவிழப்பார், குழந்தைகளை வலுவிழக்க செய்வார். நல்ல குழந்தைகள் இல்லாத நிலைமை அப்படிலாம் வரும். அப்போ நான்காம் இடத்துல அவர் இருக்கும்போது சந்திர குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் இணைவோடு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். அதே போலவே சந்திரனோடு சூரியனோடு சேர்ந்து சுகத்துவமாக இருந்தால் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார், அரசு வேலையை கொடுப்பார். அரசு வேலை அமைப்புகள் பத்தாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டுட்டாலே வங்கித்துறை சொல்லி கொடுத்தல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. நான்காம் இடத்திலிருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ராசி லக்னத்திற்கு நான்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் சொல்லி கொடுத்தல் துறை. நான்காம் இடத்துல இருந்துட்டாலே இன்னொன்று குரு மட்டும் தனிச்சு நான்காம் இடத்துல இருந்துட்டாலே அவங்க பெரும்பாலும் வெளிநாடு வெளிமாநிலம்னு அந்த இதுக்கு வந்துடுவாங்க. நான்காம் இடத்துல குரு எப்போ இருந்தாலும் 8-12 இடங்களை பார்ப்பார். வலிமையான அமைப்பில் 8-12 இடங்களை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொந்த ஊரில் பிழைக்க விடாமல் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் பிழைக்க வைப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலான பாருங்கள் 4 இடத்துல குரு இருப்பார். 4 இடத்துலேருந்து 8-12 இடங்கள் சுகத்துவமாக இருக்கும். அல்லது 8 இடத்திலேயே இருந்து 12 இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தீங்கனாலே ஜோதிடம் புரிஞ்சிடும். சரி, அடுத்து வந்து சுக்கிரனுக்கும் அதே தான். குருவின் பலனில் பாதி இயற்கை சுவர் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடாது. நான்காம் இடத்தில் அவர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாறுபாடான சாதகமற்ற பலன்கள் தான் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே நான்காம் இடத்துல காரக பாவனா சேமிப்பிட நான்காம் இடத்துல இருக்கிறவர் கொஞ்சம் வீடு வாச வாகனங்களில் சில விஷயங்களை செய்வார். ஆனால் உயிர்காரகத்துவங்களுக்கு தான் காரக பாவனா செய்தவரை ஜடக்காரகத்துவருக்கு கிடையாது அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் கேந்திராதிபத்திய தோஷம் மட்டும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் கேந்திராதிபத்திய தோஷம் என்பது மிக மிக நுணுக்கமாக கணிக்கப்பட வேண்டியது. நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பிளாட்ஃபாரம் கூட இல்லாமல் ரோட்டில் சுத்த விட்டுருவார். கொஞ்சம் சேதப்பட்டிருந்தால் நல்ல வீடு கொடுப்பார். இந்த கொஞ்சம் சேதப்பட்டிருப்பார் பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் குழம்புவீங்க. அந்த சுகத்துவத்தின் தன்மை குறைய வேண்டும்னு சொல்லுவேன். கேந்திராதிபத்தியத்தை எங்கே எடுப்பது, மரகாதிபத்தியம் பாதகாதிபத்தியம் அதை எங்கே எடுப்பது, எங்கே உணர்வதுன்றது உங்களுடைய அனுபவத்தில் தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த அடிப்படை நிலை கிளாஸுகளில் பார்க்கலாம். அதனை அடுத்து சனி நான்கில் இருப்பது ஒரு வகையில் நல்லதில்லை. ஏன்னா அவர் பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். எப்போதெல்லாம் சனி நான்காம் இடத்துல சுகத்துவமின்றி இருக்கிறாரோ அப்போது லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் லக்னம் கெடும். சனி பார்த்த லக்னம் கண்டிப்பாக கெடும். ஒரு மனிதனுக்கு பொறாமை குணத்தையும் கிரிமினல் தனத்தையும் வஞ்சக எண்ணத்தையும் அடுத்தவனை பார்த்து ஒரு இதோ இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே இதெல்லாம் சனியோட குணம் தான். சனி சுகத்துவம் இல்லாமல் லக்னத்தை பார்க்கின்ற நிலைமையில் ஒரு மனிதன் தானும் முன்னேறாமல் முன்னேறியவனை பார்த்து வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே தனக்குள்ள ஒரு குற்றுணர்ச்சி அவன் நல்லா இருக்கிறானே அவன் நல்லா இருக்கிறானே அவன் நல்லா இருக்கிறானே இந்த அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்து தான் அடிவயத்தில் மலடி வந்து புள்ள பத்தவளை பார்த்து அடிவயத்தில் குழவி எடுத்து குத்திக்கிட்டாலான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரியான குணங்களை நான்காம் இடத்தில் இருக்கின்ற சனி பத்தாம் இடத்தில் லக்னத்தை பார்ப்பதனால் தருவார். சுபத்துவமாக இருந்தால் அந்த குணங்கள் குறைஞ்சிருக்கும். ஆகவே நான்காம் இடத்துல சனி இருப்பது ஒரு வகையில் நல்லது இல்லை. நான்காம் இடத்தில் சனி இருந்தால் தாயை கெடுப்பார், வீட்டை கெடுப்பார், வாகனத்தை கெடுப்பார். எங்கே இருக்கின்ற அமைப்புகளில் பார்க்கும் இடங்களெல்லாம் கெடுக்கிறார்கள் இல்லையா. பாபத்துவமாக கூடவே சனிராக இருந்தால் நல்ல தாய் இல்லை, சந்திரனும் கெட்டுப்போனால் தாய் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களில் நான்காம் இடம் நல்ல பாவகம் அப்படிங்கிறதுனால ஒரு சனி எங்கே இருந்தாலும் கெடுப்பார்ன்றது தான் உண்மை. அப்போ அதை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். சனிக்கு அது நட்பு விடா, சனி அங்கேயே பாபத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படிங்கிற அமைப்பில் நான்காம் இடத்தில் சனி இருந்தால் அவர் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையால் இதை பார்ப்பார். பத்தாம் இடத்தை பார்க்கறது கூட பரவாயில்ல, பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கறது தான் தப்பு. பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால நான்காம் இடத்தில் சனி இருப்பது கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லணும். வீடு வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் நான்கில் சனி பாவத்துவம் இருந்தால் செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்டு காரு எல்லாம் இரண்டாவது அமைப்பாகவே அமையும். ஏற்கனவே ஒருவர் உபயோகப்படுத்திய பொருட்களே நமக்கு அமைகின்ற ஒரு அமைப்பு. சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் அடிப்படையில் இதை சூட்சமாக புரிஞ்சுக்கங்க. சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல செகண்ட் ஹேண்ட் அமைப்புகளை கொடுப்பார். ஒருவர் உபயோகப்படுத்திய பொருளை நாம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கோம் சரிங்களா. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற புது பொருள் சுக்கரனுடையது, பழசாக கிடைக்கிறது சனியுடையது. அப்போ இந்த அமைப்புகளை அந்த பாவகத்திற்கேற்றாற் போல நாம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். நான்காம் இடத்தில் சனி இருப்பது பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லவை தான் அப்படின்னாலும் சில நிலைகளில் அது நல்லதில்லை. இது போன்ற நிலைமைகளில் பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சரியா. அடுத்து ராகு வந்து எப்பவுமே அதான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள் நான்காம் இடமாகி குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அந்த நான்காம் இடத்தின் பலன்களை அப்படியே அவரே எடுத்து செய்வார். ராகு தசை நான்காம் இடத்துலேருந்து வந்துட்டா என்னாகும், முதல்ல தாயாரை கெடுக்கும். ராகு கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள்
அந்த கேந்திர கோணங்களுடைய உயிர்காரகத்துவத்தை கெடுத்து அதன் பிறகு பலனை தருவார்கள் என்றது விதிங்க. இந்த விதியை மறந்துடக்கூடாது. என்ன அதாவது, கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் தங்களுடைய தசையில் அந்த உயிர்காரகத்துவத்தை கெடுத்து பலனை தருவார்கள். ஒருவருக்கு நான்காம் இடத்துல ராகு இருந்தா தசை ஆரம்பிச்சோன்னா அம்மாவை கிடப்பார், அம்மாவை கெடுத்து அவர் நல்ல விதமாக இருந்தால் நல்லவர், சுபத்துவமாக இருக்கும்போது வீடு வாகன வாசல் எல்லாத்தையும் கொடுப்பார், எடுத்துல சுயபுத்தியில அம்மாவை கொண்டு போயிடுவார், அப்புறம் அம்மாவை தெய்வமாக்கி அந்த தெய்வம் தான் நம்முடைய தாய் தெய்வமாகி அந்த தெய்வம் மேலிருந்து நமக்கு அத்தனையும் கொடுப்போம் அப்படிங்கறதான் உண்மை. இப்படித்தான் பலன். நான்காம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. இருந்து தசை மோசமா இருந்து வந்ததுன்னா அம்மாவுக்கு நலி, சில நேரங்களில் ஒரு 9 வருஷம் அம்மாவை படுத்த படுக்க அப்படி, அல்லது அம்மாவுக்கு மனச்சரி மனச்சொருவு உடல் சொருவு மனச்சொருவு. ராகு ஆரம்பித்தவுடனே நான்காம் இடத்துலேருந்து அம்மாவுக்கு கஷ்டங்கள் ஆரம்பித்தல், இது போன்ற விஷயங்களை நம்மளே பார்க்க வைப்பார். ஆக தாயை கெடுத்து நல்ல பலன்களை ஜடக்காரகத்துவங்களை சுபத்துவமான ராகு செய்வார். அங்கே அவர் சனியோடு சேரக்கூடாது, செவ்வாயோடு சேரக்கூடாது, சனியின் வீட்டில் செவ்வாயோடு இருக்கக்கூடாது, செவ்வாயின் வீட்டில் சனியோடு இருக்கக்கூடாது, சனி செவ்வாயின் பார்வை இரண்டு பார்வையும் மொத்தமாக அவர் பெறக்கூடாது, 6-8 குடையுடைய அமைப்புகளையும் அவர் பெறக்கூடாது இங்கே. ஆனால் குருச்சுக்கர தொடர்புகள் அனைத்தையும் நீக்கும் நிறைவாக கேது. நான்காம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வளர்க்கிற அமைப்பு தான், தாயை கெடுக்க மாட்டார். இங்கே வந்து ராகு கேதுகள்னு சொன்னா கூட கேதுவை நான் ஒத்துக்கிறது இல்லை. நான்காம் இடத்தில் இருக்கின்ற கேது தாய்க்கு அத்தனை பெரிய நலிகளை செய்யறதில்லை. சுபத்துவமா இருந்தால் தாயின் ஆயுளை கூட்டுவார், தாயின் ஆயுளை கூட்டுவார், தாய்க்கு நல்ல பலன்களை செய்வார். நான்காம் இடத்துடைய ஆன்மீக அமைப்புகளை அவர் செய்வார், நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பார். நான்காம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. ராகுவோட ஷேடோவா அப்படியே புரிஞ்சுக்கங்க, சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கக்கூடாது. மாறாக சுக்கரனுடைய வீடாகி குருவின் பார்வை, குருவின் வீடாகி சுக்கரனின் பார்வை இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் அந்த 7 வருடமும் இருக்கும். ராகுவை போல அவர் தீமைகளை செய்வதில்லை, சுபத்துவமாக இருந்தால் கூடுமையாக கூடுதலான நல்ல பலன்களை செய்வார். ஆகவே நான்காம் இடத்தில் கேது இருப்பது ஒரு வகையில் நல்ல பலன்கள் தான். சரியா, சரி அடுத்தது 5-ஆம் இடத்தை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.